everyone, welcome back to my channel. Welcome back to Cook with Nakshu. And after a very, very, very long time, welcome my mother back. Hi, Nallu. Hello. Ellar eppadi irukkeenga? Safe ah irupeenga nenikiren. Yes, please be safe and happy. Neriya per vandu ketitte irundinga unga amma vandu thirumba kooditu vaanga cooking videos la appdina sollite. So today she is here operating the camera. Naaliki vandu avanga hair color ella panni nalla makeup ella potittu she is going to be back. And on the video view kuda sikra na ungalkaga post pandren. But today she is going to be behind the camera and in front of the camera. Na ungalkaga ஒரு ரொம்ப ரொம்ப எல்லா வீடியோலயும் நான் சொல்லிட்டே இருக்கேன் பட் ஐ திங்க் ஆல் தீஸ் டிஷஸ் ஆர் யுனிவர்சல் ஃபேவரட் சோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னம்மா சாக்லேட் சிப் குக்கீஸ் சோ சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு கேட்டு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்த்தறலாம் சோ முதல்ல we have melted butter half a cup சோ just 10-15 seconds நான் வந்து மைக்ரோவேவ்ல வச்சேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க pan-ல கூட you can easily heat it up பட் நிறைய அந்த பபிள்ஸ் எல்லாம் வர அளவுக்கு சூடு பண்ணிடாதீங்க just பட்டர் வந்து மெல்ட் ஆனா போதும் அடுத்ததா 1 egg room temperature and இங்க பாத்தீங்கன்னா I have half a cup white sugar and 3/4 cup brown sugar உங்க கிட்ட ஏதாவது ஒன்னு தான் இருந்துச்சுனா அதுலயே நீங்க வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம் பட் I've taken both but ரெண்டுமே ஆட் பண்ணா ஏதோ ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் வரும்ங்க இது நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நிறைய ரெசிபீஸ்லயும் நான் படிச்சிருக்கேன் சோ உங்க கிட்ட இருந்துச்சுனா யூஸ் பிரவுன் sugar and white sugar அடுத்ததா இதுல வந்து I have 1/2 கப் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் सपोज உங்களுக்கு கோதுமை வேணும்னா நீங்க அத கூட போடலாம் பட் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் சோ பாத்துக்கோங்க அண்ட் தி பெஸ்ட் இன்கிரிடியன்ட் டார்க் சாக்லேட் சிப்ஸ் சோ இதுக்கு வந்து குவாண்டிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது உங்களோட டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸ் பொறுத்து எவ்வளவு உங்களுக்கு ஆட் பண்ணனும் நீங்க ஆசை பண்றீங்களோ அவ்வளவு நீங்க ஆட் பண்ணலாம் அடுத்ததா ஐ ஹேவ் salt 1 டீஸ்பூன் salt சோ எனக்கு வந்து என்னோட குக்கீஸ்ல கொஞ்சம் அந்த ஒரு salty டேஸ்ட் இருந்தா ரொம்ப பிடிக்கும் பொதுவாவே எனக்கு எல்லாத்தையும் உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறேன் எங்க அம்மா வேற திட்டிக்கிட்டே இருப்பாங்க பட் குக்கீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு salty டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும் சோ 1 டீஸ்பூன் salt நான் எடுத்துக்கேன் பட் உங்க பிரெஃபரன்ஸ் பொறுத்து யூ கேன் ஆட் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா முட்டை நம்ம போடுறதுனால அந்த ஒரு முட்டை டேஸ்ட் வந்து ஈவன் அவுட் பண்றதுக்காக வனிலா எசன்ஸ் just a few drops that's it சோ தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு இப்போ குக்கிங் நம்ம ஆரம்பிக்கணும் பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல வந்து புதுசா உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போறேன் 2 minutes I'll be back டடா சோ திஸ் இஸ் an apron I don't know அம்மா எத்தனை வருஷம் இது என்கிட்ட இருக்கு I think almost ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கு இல்ல ஸ்கூல் டைம்ல இருந்தே பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து when I started cooking எனக்கு குக்கிங் மேல இருந்த இன்ட்ரஸ்ட் விட இந்த மாதிரி ஏப்ரன் மேல தாங்க பயங்கர இன்ட்ரஸ்ட் பிகாஸ் நம்ம பாக்குற ப்ரொபஷனல் குக்கிங் ஷோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா இந்த பியூட்டிஃபுல் ஏப்ரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க சோ அதனால ஐ ரிமெம்பர் நான் எங்க அம்மா வந்து நிறைய ஏப்ரன் வாங்கி கொடுக்க சொல்லிட்டே இருப்பேன் அதுல திஸ் இஸ் ஒன் தட் we've kept for the longest time I think மத்ததெல்லாம் நாங்க கொடுத்துட்டோ இல்ல கிழிஞ்சிடோ இல்ல அழுக்காயிடும் ஏதாவது நாயிட்டு இருக்கோம் பட் இது ஒண்ணு மட்டும் நான் ஏதோ சேஃபா வச்சிருக்கேன் எங்க போச்சுனே எனக்கு தெரியல ரீசன்ட்டா கபோர்ட் க்ளீன் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு அப்பவே ஐ டிசைடட் அடுத்து குக் வித் நக்ஷுல நம்ம கண்டிப்பா இந்த ஏப்ரன் போட்டுக்கணும்னு சோ ஃபன்னியா இருந்தா கூட இந்த ஒரு வீடியோல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐ அம் ஜஸ்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் அபௌட் திஸ் சோ நவ தட் வி ஃபினிஷ் டாக்கிங் அபௌட் தி ஏப்ரன் லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங் குக்கீஸ் சோ சாக்லேட் சிப் குக்கீஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க எந்த பேக்கிங் டிஷ்ல ஐ மீன் மிக்சிங் பவுல்ல நீங்க பண்ண போறீங்களோ மெல்டட் பட்டர் 1/2 கப் அதுக்கு அப்புறமா take your salt baking powder add பண்ணிடாதீங்க நான் நிறைய தடவை சின்ன வயசுல வந்து எது உப்பு எது பேக்கிங் பவுடர்னு தெரியாம ஆட் பண்ணி கொலர் இப்படி பண்ணிருக்கேன் பட் 1 டீஸ்பூன் salt நீங்க எடுத்து இந்த பட்டர்ல ஆட் பண்ணிக்கோங்க and both the sugar white sugar brown sugar இத நல்லா mix பண்ணிக்கணும் நைஸ் smell noodles sugar and butter yeah இதுல தட்டு நெய் சக்கரை feel yes நீங்க யாராவது சாப்பிடுவீங்களா தோசையோட நெய் சக்கரை நான் சின்ன வயசுல வந்து பயங்கர குண்டா இருப்பேன் அண்ட் நான் குண்டா இருக்கிறதுக்கு ஒரு 90% காரணமே இந்த நெய் சக்கரை தான் அப்போ எங்க தாத்தா பாட்டியோட எல்லாம் தங்கிட்டு இருப்போம் எங்க பாட்டி வந்து பகத்தொகை இல்லாம தோசை சுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஜாடி நெய் எல்லாம் காலி பண்ணிருக்கேன் இல்லமா எஸ் எத்தனை தோசை சாப்பிடுவேன் ஒன்ஸ் யூ ஹேவ் அண்ட் அதிர்ஷ்டியா அச்சோ ஐ லவ் யூ அம்மா படிப்பா அப்படிலாம் இல்லைங்க ஒரு ரெண்டு தோசையை தாண்டது கிடையாது பட் சின்ன வயசுல ஐ ரிமெம்பர் அதுவும் எஸ்பெஷலி இந்த நெய் சக்கரை அதுவும் எங்க அம்மா இல்லனா நெய் சக்கரை எல்லாமே அபண்டன்ட் லைக் யூ நோ அன்இமேஜினபிள் குவாண்டிட்டிஸ்ல எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க நானும் வீட்டுல காய்ச்சற நெய் வேற யா
எங்க பாட்டி வந்து வீட்லயே செய்வாங்க எல்லாத்தையும் சோ அதனால நல்ல நெய் just take time and mix it சோ இப்போ என்ன பண்ண போறேனா இந்த முட்டை சோ இட்ஸ் அட் ரூம் टेंपरेचर ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டா எக்ஸ் ஆட் பண்ணாதீங்க ரூம் टेंपरेचरல ஆட் பண்ணுங்க சோ இந்த முட்டையை இதல வந்து உடைச்சு ஊத்திக்க போறோம் also bake பண்ணும்போது நீங்க எப்போ எக்ஸ் ஆட் பண்ணாலும் சரி அது எந்த டிஷா இருக்கட்டும் ஆல்வேஸ் ஆட் a few drops of vanilla essence இல்லனா நீங்க ஃபைனலா போய் சர்வ் பண்ணும்போது அதுல வந்து ஒரு முட்டை ஸ்மெல் வரும் சோ அத அவாய்ட் பண்றதுக்காக நீங்க சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்றதா இருந்தாலும் சரி vanilla essence ஆட் பண்ணுங்க just a few drops If you have an electric beater at home, happier, jollier the electric beater use பண்ணுங்க. எங்க வீட்ல இருந்தாலும் நான் அது வந்து யூஸ் பண்ண மாட்டேன் because ஒரு arm workout-ஆ இது பண்ணி முடிச்சனா எனக்கு ஏதோ நான் ஒரு பாகுபலி range-ல feel பண்ணிப்பேன். So அதனால I'm going to whisk it with my hands. So this will take a while or 5-10 minutes ஆகும். So எப்படி இருக்கும்ங்கறதை நான் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். Okay, so it took longer than I expected. எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கேன் நானா? I think more than 15 minutes. Younger and the people were saying, "I took a challenge upon myself." But nala da anche. Amma rumbu cute. Nala vandikite irukanga. She's taking this so seriously. Theriyuma enga amma indha cinematography. It's so cute. I think, but that's the best thing about parents. Always so supportive of their children. So indha madri oru cream madri adu maarido. Idu eppadi aayiduchu nu ungalukku theriyum na. Neenga eppadi vella eduthittu. இப்படி டிராப் பண்ணீங்கனா அது உடனே கரையாம கொஞ்ச நேரம் அங்க அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணோம் see இங்க என்னன்னா பண்ண ஏதாவது ஒரு பேட்டர்ன் பண்ணலாமா ஹார்ட் ஓகே சோ நான் பண்ண ஹார்ட் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியுதுங்களா அப்போ இட் மீன்ஸ் ஆர் எக்ஸ் ஆர் டன் சோ நல்லா பீட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் சோ இது பண்ணதுக்கு அப்புறமா வாட் வி नीड टू டு இஸ் ஃப்ளார் மேதா அது நீங்க ஆட்டாவா கூட யூஸ் பண்ணலாம் பட் ஹார்டா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாப்பிட்டா கூட நல்லதா சாப்பிடுங்க சோ அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் யூசிங் மேதா இட்செல்ஃப் சோ 1/2 கப் மேதாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ண போறோம் சோ ஐ டேக்கன் half of it and அத முதல்ல mix பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு லம்ப்ஸ் இல்லாத மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நவ மித்த ஃப்ளாரியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எங்க அம்மாக்கு ஒரு பயம் சின்ன வயசுல இருந்து இப்ப கூட இருக்கு நான் கேஸ் ஆன் பண்ணனா அப்படியே ஒரு பதக்கத்தோடயே இருப்பாங்க ஏதாவது ஆயிடுமோ அதே மாதிரி நான் கிளாஸ் பாத்திரம் யூஸ் பண்ணாலோ ஏழு கழுத்த வயசானாலும் எங்க அம்மாவுக்கு வந்து நான் ஏதாவது அடிபட்டுருமோன்னு ரொம்ப பயப்படுவாங்க சோ இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சுங்க சோ நவ இந்த விஸ்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் சோ மேதா மாவை வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா விஸ்கை எடுத்துருங்க விஸ்கை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலாவோ இல்ல கரண்டியோ எது உங்க வீட்டுல இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்ஸ் டைம் டு ஆட் த சாக்லேட் சிப்ஸ் சோ சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதிகமா mix பண்ண கூடாதுங்க because சாக்கோ சிப்ஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆகி அதுக்கு அப்புறம் சாக்கோ சிப்ஸா தெரியாது ஒரே பிரவுன் மாவா மாறிடும் சோ இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஜென்டிலா மட்டும் mix பண்ணுங்க பேக்கிங் சோடாவே நம்ம ஆட் பண்ணலாம் actually இத வந்து நீங்க விஸ்கி யூஸ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம் நான் அது ஓரமா இருக்கிறதுனால மறந்துட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அம்மா யூ டெல் மீ வென் டு ஸ்டாப் ஓகே பஸ் சோ குக்கி டோ நான் பிளேனா கூட அப்படியே சாப்பிடுவேன் பட் இருந்தாலும் எங்க அம்மா திட்டுவாங்க சோ அதனால வி கோனா பேக் இட் அண்ட் ஹேப்
சோ சாக்கோ சிப் குக்கி டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டோ வந்து பிரிட்டி மச் யூனிவர்சலுங்க. நீங்க சாக்கோ சிப்ஸ் எடுத்துட்டு நீங்க இதுக்கு பதிலா நட்ஸ் ஆட் பண்ணலாம், ரேசன்ஸ் ஆட் பண்ணலாம், whatever your preference. உங்களுக்கு என்ன குக்கீஸ் வேணும், என்ன குக்கீஸ் சாப்பிடணும்னு தோணுதோ எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். பட் இப்போ இந்த குக்கீ டோவை டைரக்டா யூஸ் பண்ணாம இட்ஸ் பெட்டர் டு ரெஃப்ரிஜிரேட் இட். சோ அதனால நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்து பேக் பண்ணலாம். So it's been 20 minutes. 20 minutes ah nammalo cookie dough vandu fridge la namma vechi eduthirukom. Ye idha namma pandrom nu pathinga namma butter eggs la beat pandrom illengla. So adhu maathiri sticky ah irukum. Suppose neenga fridge la vechita eduthinga idhu konjam hard aanadukaprom kidathara chapati maavu maathiri idhu handle pandrathukku romba easy ah irukum. Unga kaiyum edhu ottada. So adanal dhaan namma fridge la vechom. So ipo it's time to bake the cookie dough. So idhukku na inike inga veetla use panna poradhu pathinga or air fryer. Idhu vandha nama lazy pizza video liye neenga paathirupinga. So ipo indha air fryer component kulla or kutti tattu dhaan nammala vekka mudiyum. So na indha tattu inga veetla irukiradhu eduthiruken. Eppovume neenga bake pannumbodhu bake pandrathukku munnadi endha tattila neenga bake panna poringalo kandippa adhu vandha nalla oil vechi illa ghee vechi butter vechi grease panikonga. Appo dhaan bake panni mudichadhukku apram ungaloda cooked item e edukkaradhukku easy ah irukum. So don't forget to grease it. Idhila I think I'll make 2 cookies. அதுவும் பேக் பண்ணும்போது என்னன்னா இந்த குக்கி எல்லாம் மெல்ட் ஆகி இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ நீங்க வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெயிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்ங்கிறது எங்க அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க. சோ நீங்க வந்து இட்லி தட்டிலேயே நீங்க வச்சு தண்ணி இல்லாம அதுக்கு பதிலா கீழே நீங்க உப்பு போடணும். உப்பு போட்டீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்ட் இன் அவன் மாதிரியே மாறிடுமா. கல்லுப்பு. சோ கல்லுப்பு வந்து நீங்க இட்லி தட்டுல எப்படி நீங்க இட்லி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி நம்மளோட குக்கி டோவியும் அதுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடியில தண்ணி வைக்காம நீங்க வந்து உப்பு போட்டீங்கன்னா தட் ஆல்சோ பிகம்ஸ் அவன். சோ அதை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட குக்கீஸ வந்து பேக் பண்ணலாம். சோ இப்போ இதை நல்லா ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. உருண்டை பிடிச்சு அதை கொஞ்சம் ஃபிளாட் ஆக்கி இந்த மாதிரி ஓகே யூ கேன் புட் இட். சோ இந்த தட்டுல நான் ரெண்டு தாங்க வைக்க போறேன். சோ ஸ்டார்டிங் க்கு ரெண்டு வெச்சு பாப்போம் எப்படி வருதுங்கறத. சோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் இன்சைட் தி ஏர் ஃப்ரையர். சோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மென்ட் இத நான் உள்ள வைக்க போறேன். ஐம் கோயிங் டு பேக் இட் அட் 200 டிகிரிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 மினிட்ஸ் செட் பண்ண போறேன். சோ அதுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கறது வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவா சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இன் தி ஏர் ஃப்ரையர் 200 டிகிரிஸ். So 5 minutes 200 degrees la namba air fryer la vechadukku apram idu danga cookie oda texture. So color vandu nalla brown ah irukku but eppume cookies bake panni eduthadukku apram it is a little soft. Aarambathile cool down aanadukku apram da adu konjam hard ah namma handle pandrathukku easy ah irukum. So konja neram wait panni paapom but I think innum konja neram vekkalam nenikiren ungalku vandu hard cookies pidikumna but enakku enga amma ku indha gooey ah center la irundha romba pidikum. So I stopped at 5 minutes. அண்ட் சப்போஸ் நீங்க இட்லி குக்கர்ல வைக்கிறீங்கன்னா ஐ திங்க் நீங்க ஆரம்பத்துல 5 மினிட்ஸ் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சா நீங்க எப்பவுமே வைக்கலாம். அதிகம் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணீங்கன்னா ஈஸி. வேறஸ் உங்ககிட்ட ஒரு அவன் இருந்துச்சுன்னா தி சிம்பிளஸ்ட் திங் அபவுட் தி அவன் இஸ் எப்பவுமே அதுல வந்து ஒரு கிளாஸ் ரேக் இருக்கும் அதை மூடுறதுக்கு. ஐ மீன் இது என்னமா சொல்றது கிளாஸ் டோர். Yeah, so ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டோர் இருக்கும் எல்லா அவனுக்குமே. சோ அதனால உங்களால பார்க்க முடியும் விஷுவலா குக்கீஸ் ரெடி ஆயிருக்கா இல்லையாங்கிறது. சோ அதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணலாம். பட் இப்போ ரெண்டு குக்கீஸ் ரெடி ஆயிருக்கு. இதை நாங்க ஏர் ஃப்ரையர்ல பொறுமையா பேக் பண்ணி எல்லா குக்கீஸும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். And it's finally readying a putti air fryer ingiradnala rendu rendu cookie naanum enga amma bake panni kittadatta 1 mani neram aachilluma 1.5 hours ku apram we baked so many cookies. ஆக்சுவலி இந்த ரெசிபி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு இந்த சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கி ஈஸியா வருங்க. பட் என்ன மாதிரி எங்க அம்மா மாதிரி நீங்க பேக் பண்ணீங்கன்னா சர்வ் பண்றதுக்கு 12 குக்கீஸ் இருக்காது. ஏன்னா பாதியிலே நாங்க வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஹாட் ஹாட்டா கூய் கூயா. பட் அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எல்ஸ் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரெசிபி. நல்ல ஒரு கூயான சாக்கோ சிப் குக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா வரும். சோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காட்ட போறேன் இந்த வீடியோல. ஐ திங்க் எனக்கு நைட் எனக்கு டின்னர் கூட வேணாம், இதையே நான் சாப்பிடுறேன். சோ ப்ளீஸ் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல எங்க அம்மாவோட சமையல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் அம்மா. நீங்களும் பை சொல்றீங்க. பாய். See you all.